வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். கடந்த சில மாதங்களாக தமிழர்கள் வாழும் வடபகுதியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்களின் பாவனை அச்சுறுத்தும் வகையில் அதிகரித்துள்ளது. இது கடந்த வருடத்தினை விடவும் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் பல விடயங்களை கூறியிருந்தார். கடந்த 3 மாதங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாவதனால் ஏற்படும் உயிரிழப்பானது சடுதியாக அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். இந்த வருடம் 11 பேர் இவ்வாறு போதைப்பொருள் பாவனையால் உயிரிழந்திருப்பதாகவும் இவ் உயிரிழப்புகள் குருதி நாளினங்களூடாக உடலில் போதைப்பொருளை ஏற்றுகின்ற பொழுது அதிக அளவில் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் பெண்கள் கடந்த வருடம் போதைப்பொருள் பாவனையால் யாழ் சிறைச்சாலையில் 10 பெண்கள் உட்பட 491 பேர் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வருடம் 13 பெண்கள் உட்பட 854 பேர் சிறைச்சாலையிலும் 165 பேர் யாழ் சட்ட மருத்துவ அதிகாரியின் அலுவலகத்திலும் சேர்க்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்றனர். யாழ் மாவட்டத்தில் உள்ள 20 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருப்பதோடு இவர்கள் 18 முதல் 23 வயதுக்கு இடைப்பட்ட யாழின் பிரபல பாடசாலை மாணவர்கள் ஆவர். அரசினால் 2 மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட போதை மறுவாழ்வு நிலையத்தில் 134 பேர் தமது தரப்பினால் புனர்வாழ்வுக்காக சேர்க்கப்பட்டதாகவும் யாழ் காவல் நிலைய அதிகாரி தெரிவித்திருந்தமை கவனிக்கத்தக்கது. மேற்சொன்ன தகவல்கள் யாழ் மாவட்டத்தின் தரவுகளிலிருந்து மட்டுமே. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை இதே நேரம் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை வலியுறுத்தி யாழ் வைத்தியசாலை சமூகம் 5 அம்ச கோரிக்கைகளை அடக்கிய மனு ஒன்றினை பேரணியாக சென்று யாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் கணபதிப்பிள்ளை மகேசனிடம் அவர் கையளித்திருக்கின்றார். அதில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையில் முப்படையினரையும் ஈடுபடுத்துதல், போதைப்பொருள் கடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவோரை பாதுகாத்தல், போதைப்பொருள் அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிப்பதுக்குரிய கட்டமைப்புகளை உருவாக்கி செயற்படுத்தல் போன்ற கோரிக்கைகள் அடங்கி இருந்தன. யாழ்ப்பாணத்தை சுற்றி 273 கடல் மைல்கள் நீளத்தில் மன்னார் முதல் வெற்றிலைக்கேணி வரை 93 காவல் கண்காணிப்பு நிலையங்களை நிறுவி விசேட ரோந்து நடவடிக்கைகளில் கடற்படையினர் ஈடுபடுவதாகவும் கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக்க டி சில்வா தெரிவித்திருந்தார். இவ்வாறு கடற்படையும் கண்காணிப்பு புலனாய்வாளர்களும் 24 மணி நேரமும் யாழ் கடற்கரை பரப்புகளை கண்காணிக்கும் பொழுதும் தாராளமான வடக்குக்குள் கஞ்சாவும் ஏனைய போதைப் பொருட்களும் கடத்தப்படுவதை தடுக்க இவர்களால் முடியவில்லை. கேரளாவில் இருந்து தென்னிந்தியா வழியாக வடபகுதிக்குள் கடத்தப்படும் கஞ்சாவை கடற்படையினரின் ஒத்துழைப்புடனேயே கடத்தல்காரர்கள் செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடற்படையின் கண்காணிப்பையும் மீறி போதைப்பொருள் இறக்குமதியில் வடமாகாணமே முன்னணியில் திகழ்கின்றது. பொதுவாக வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மீனவ சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த கடத்தலை செய்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. தாராளமாக கிடைக்கும் போதைப்பொருள் காங்கேசன்துறை, பருத்தித்துறை, முனைப்பகுதி, குருநகர், உடுத்துறை, ஆலியவளை, நாவாந்துறை, கோவில் ஆகிய கிராமங்களும் மன்னார் பகுதியும் முக்கிய கடத்தல் மையங்களாக திகழ்கின்றன. கடற்படையினர் அவ்வப்போது சாட்டுக்கு சில போதைப் பொருட்களை கைப்பற்றினாலும் தாராளமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் போதைப்பொருள் பாவனையில் இருக்கின்றன. யாழ் மாவட்ட கரையோர பகுதிகளில் உள்ள கடத்தொழிலாளர்கள் சிலர் பல வருடங்களாக தென்னிந்தியா ஊடாக பலவிதமான போதை வஸ்துக்களை சிறு படகுகள் மூலம் ஏற்றி வருகின்றனர். இதற்கு கடற்படை, காவல்துறை, இராணுவ உளவுத்துறை முதலானவர்களின் ஒத்துழைப்பும் இருப்பதோடு இந்த கடத்தல் செயல்கள் பற்றி தெரிந்திருந்தும் அந்த பகுதிகளில் உள்ள பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள், சில அரசியல்வாதிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போதைப்பொருள் கடத்தல்களில் பருத்தித்துறையிலிருந்து வடமராட்சி கிழக்கு கோவில் வரையான பகுதிகளிலேயே கூடுதலான போதைப்பொருள் கடத்தல்கள் இடம்பெறுகின்றன. இதில் கோவிலில் உள்ள கடற்படை முகாமிற்கு அருகில் அவர்களின் உதவியுடனேயே கேரளா கஞ்சா இறக்கப்பட்ட அங்கிருந்து யாழ் மாவட்டத்துக்கும் கிழக்கு மாகாண பகுதிகளுக்கும் இந்த கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரதேசங்களில் உள்ள பலர் ஒரு குழுவாக இணைந்து பாரிய முதலீட்டினை செய்து இந்த கடத்தல் தொழிலை செய்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட கடத்தல் முதலாளிகளின் வீட்டில் காவல்துறையினர் இரவு நேரத்தில் விபச்சாரமும் குடிபானமும் குடித்து சந்தோஷமாக கழித்து வருகின்றனர். இதனால் எங்களுடைய சமுதாய உள்ள சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இவர்களில் சமூக விரோத செயல் குறித்து பல இடங்களில் முறையிட்டும் ஜாழ் மாவட்டத்தில் பொது அமைப்புகளோ அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் கஞ்சாவினை இலங்கையில் சட்டபூர்வமாக்க சிங்கள அரசு கங்கணம் கட்டி நிற்கின்றது. கஞ்சாவானது மத்திய ஆசியா மற்றும் இந்திய துணைக்கண்டத்தில் அதிகம் பயிரிடப்படுகின்றது. இது புற்றுநோய் மற்றும் நரம்பியல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாகும். காலனித்துவ காலத்தில் இலங்கையில் பெயரளவில் தடை செய்யப்பட்ட கஞ்சா பின்னர் 1929 ஓபியம் மற்றும் ஆபத்தான போதைப் பொருட்களுக்கான சட்டம் திருத்தப்பட்டு கஞ்சா தடை செய்யப்பட்டது. இருந்த போதும் அரசு 1961ஆம் ஆண்டு ஆயுர்வேத சட்டம் இயற்றப்பட்டு மருத்துவர்கள் மருத்துவ தயாரிப்புகளுக்கு இந்த கஞ்சாவினை அனுமதித்தது. பின் ஆயுர்வேத பயன்பாட்டுக்கு கஞ்சா பயன்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் சமகி ஜனபல வேகிய நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே கஞ்சா சாகுபடி மற்றும் ஏற்றுமதியை அனுமதிப்பதன் மூலம் இலங்கை கணிசமான ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டுவதனூடாக சர்வதேச கடன் வழங்கும் நாடுகளை நம்பியிருக்க தேவையில்லை என்கின்றார். இதன் மூலம் பல பில்லியன் டாலர்களை சம்பாதிக்க முடியும் என தொடர்ந்து தெரிவித்து வரும் நிலையில் கஞ்சாவை சட்டபூர்வமாக்கும் முயற்சியில் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் முயற்சியாகவே சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி அமைச்சரவையில் இதற்கான தீர்மான முன்மொழிவை சமர்ப்பித்து அனுமதி பெறும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். வடக்கு தமிழர்களை கலாச்சார ரீதியில் சிதைத்தல் கஞ்சா சட்டபூர்வமாக்கப்படுமானால் தமிழர் தெரிந்து வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பலர் இந்த தொழிலை செய்வதற்கு வழி சமைக்கின்றது. அத்தோடு வடக்கு கிழக்கில் ராணுவம் மேலும் இதை விரிவுபடுத்த சந்தர்ப்பம் உண்டு. ராணுவத்தினரால் வடக்கில் கடத்தல்காரர்களுக்கு ஆதரவளிப்பது போல் அதை தெற்கில் செய்ய முடியாது. இதன் மூலம் பாதிக்கப்பட போவது வடக்கு கிழக்கு தமிழர்களே. அத்துடன் இந்தியாவை சீர்குலைப்பதற்கான சீனாவின் நீண்டகால திட்டங்களில் ஒன்று இந்த போதைப் பொருள் வர்த்தகமாகும். இதை இலங்கை அரசினூடாக ஊக்குவிப்பதன் மூலம் தமிழகத்தையும் கேரளத்தையும் இந்தியாவில் இருந்து பிரித்து இந்தியாவை துண்டாட்டுவதற்கான அதன் நீண்ட கால திட்டத்தில் இது ஒன்று என்று சொல்லலாம். எனவே கஞ்சாவை சட்டமாக்குவது வடக்கு தமிழர்களை கலாச்சார ரீதியில் சிதைப்பதும் இந்தியாவை ஈழத்தமிழரை சிதைப்பது பொறுத்தும் தென்னிந்தியாவை குற்ற கும்பல் மயமாக்குவதற்கும் அடிப்படையான ஒரு விடயமாக சிங்கள சீன அரசுகள் இதனை முன்னெடுக்கின்றன என தெரிகின்றது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பதனால் அதை கட்டுப்படுத்த கருணாக என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையில் இளைஞர் படையணி ஒன்று உருவாக்கியிருப்பதாக அறிந்ததாகவும் இது நகைச்சுவையான விடயம் என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் தெரிவித்திருந்தார். போதைப்பொருள் பாவனையை அவர் தடுத்து நிறுத்தப் போவதாக கூறினார். ஆனால் அவருடைய போதைப்பொருள் பாவனையாய் யார் நிறுத்துவது என்பதே இங்கு கேள்வி என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 24 மணத்தியாலத்தில் 20 மணத்தியாலம் போதையில் இருக்கும் விநாயகமூர்த்தி முரளிதரன் எவ்வாறு போதையை தடுத்து நிறுத்தப் போகின்றார் என்றும் அவர் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். வடக்கு கிழக்கை அவர் திருத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் முதலாவதாக அவர் அந்த பாவனையில் இருந்து விடுபட்டால் நாளடைவில் அனைவரும் திருந்திக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகளின் காலத்தில் வடக்கு கிழக்கில் முழுமையான கட்டுப்பாட்டில் போதைப்பொருள் பாவனை இருந்ததாகவும் விடுதலை புலிகளின் அமைப்பிலிருந்து வெளியே வந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் முழுமையான போதை பழக்கத்துக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாது விநாயகமூர்த்தி முரளிதரன் மது மாத்திரமின்றி மாதுவிற்கும் அடிமையாக இருந்தவர் என்று சொல்லி ஜோகேஸ்வரன் சுட்டிக்காட்டி இருந்தார். அத்துடன் இந்த தேசிய பிரச்சினைக்கு உள்நாட்டு பொறிமுறை ஒன்றினூடாகவே அரசாங்கம் தீர்வு காணும் என நீதி அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ரீதியிலான தலையீடுகள் இன்றி உள்நாட்டு பொறிமுறை ஊடாகவே அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த மாதம் புலம்பெயர் அமைப்புகளின் தலைவர்களுடன் பேச்சு மேற்கொள்ள உள்ளதாகவும் அந்த பேச்சு வெற்றி பெறுமானால் இலங்கை மீது சர்வதேசத்தின் தலையீடுகள் காணப்படாது என்றும் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். சர்வதேச பொறிமுறையின் ஊடாக சர்வதேச நிறுவனங்கள் கண்காணிப்பின் கீழ் உள்நாட்டு தேசிய பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஐநா சபையின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். எனினும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இலங்கையே நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் உள்நாட்டு பொறிமுறையொன்றின் மூலம் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறையின் கீழ் தீர்வுகளுக்காக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளின் பெறுபேறுகள் கிடைக்கும் பட்சத்தில் அதற்கான சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த அக்கறையோடு செயற்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழு பரிந்துரைகள் பலவற்றையும் வழங்கியிருக்கின்றது. இந்த பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் இங்கு தெளிவுபடுத்தி இருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தில் காணப்படும் 7000 கோவைகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நடவடிக்கைகள் அல்லது தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருப்பதுடன் அடுத்த வருட இறுதிக்குள் அந்த விசாரணைகளை நிறைவு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. நல்லிணக்க செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கான நிதி அமைச்சின் கீழ் 3 அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகமும் அதில் உள்ளடங்குகின்றது. அந்த அலுவலகத்தில் உள்ள 7000 கோவைகளை விசாரணைக்கு எடுக்க வேண்டியுள்ளது. கடந்த காலங்களில் 65 கோவைகள் மாத்திரம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்த வகையில் நமது நாட்டின் மீது ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சுமத்துவதற்கு இத்தகைய தாமதங்களே முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன. கடந்த 3 மாத காலங்களில் தாம் 1800 கோவைகளை விசாரணை செய்திருக்கின்றோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கிணங்க அடுத்த வருட இறுதியில் அனைத்து கோவைகளையும் விசாரணை செய்து முடிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அந்த விசாரணைகள் முடிவடைந்ததும் அந்த விடயங்களை இழப்பீட்டுக்கான அலுவலகமே கையாளும் என்றும் சொல்லியிருந்தார்கள். அரசாங்கமானது அவ்வாறு காணாமலாக்கப்பட்டோருக்காக வழங்கப்பட்ட 1,00,000 ரூபாய் கொடுப்பனவை 2,00,000 அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது. கடந்த அமைச்சரவையில் அதற்கான அனுமதி கிடைத்திருப்பதையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இருந்தாலும் இதற்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றது. மற்றொரு பதிவோடு இணைந்திருப்போம். வணக்கம்.